இன்னைக்கு காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றியே வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் காளான் கால் கிலோ அரிசி மாவு கைப்பிடி அளவு சோள மாவு சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு கடலை மாவு கைப்பிடி அளவு கரிமசால் தூள் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு எலும்பிச்ச பழம் ஒஞ்சு காளான நல்ல கழுவி சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கணும் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுத அதில் சேர்க்கணும் அப்புறம் கொஞ்சமாக கறி மசால் தூள் காரத்திற்கேற்ப காரம் அதிகம் வேணும்னா கறி மசால் தூள் ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் விழுதும் கறி மசால் தூளும் நல்லா சேர்கிற அளவுக்கு காளானை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரிசி மாவு கொஞ்சத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு சேர்த்தா காளான் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் மொறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கிறது மாவு நல்லா சேர்ந்தாதான் காளானை பொரிக்கும் போது காளானோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா சேர்த்த பிறகு சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும் அதையும் சேர்த்துக்கணும் எல்லா மாவையும் ஒரேடியாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு காரணம் இஞ்சி பூண்டு உடம்புக்கு நல்லது அதனால தான் இஞ்சி பூண்டை இதில் நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம் மாவு எல்லா காளான்லையும் நல்லா படுற மாதிரி பசையணும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கடலமாகவே சேர்த்துக்கணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் கூட இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் பிசைகிறோமோ அதே மாதிரி காளான் பிசைஞ்சு முடித்ததும் நல்ல ஊற வச்சாதான் பொரிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக கறி மசால் தூள் சேர்த்துருக்கேன் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வீட்டில் செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷ்ஷாகவும் இந்த காளான் சிக்ஸ்டி ஃபையே செய்யலாம் கால் மூடி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக இதில் பிழிஞ்சு விடலாம் இது லைட் புளிப்பை கொடுக்கும் அதுக்காக வேண்டிதான் இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட போகிறோம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு இதை ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஊற வைக்கணும் பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போது நம்மளோட காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகியாச்சு அத்தடில் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நஞ்சிகள்